டைனோசர் தோசை. டைனோசர் தோசை ஏன் இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக உப்புமானாலே எல்லோரும் ஓடுவாங்க இல்லையா, உப்புமானாலே எங்கள் வீட்லேயும் எல்லோரும் ஓடுவாங்க, அதுவும் கோதுமை ரவை உப்புமான்னு வச்சுக்கோங்களேன், தரிச்சு ஓடுவாங்க. ஸோ இது ஒரு சேனலில் வந்து ஒரு காமெடி சீனாக வந்தது. ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க, டைனோசர் வரும், டைனோசருக்கு சாப்பாடு தந்தால் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமாவை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த உப்புமாவை திறந்தால் அது வந்து கோதுமை ரவா உப்புமா. உடனே அந்த டைனோசர் என்ன பண்ணோம்னா ஓடியே போயிடும் தலைதெரிச்சு. ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உப்புமாவை எப்போ எடுத்தாலும் ஐயோ டைனோசரா, சரி போடு இன்றைக்கி ஒன்றும் இல்லையா, சரி டைனோசரையே போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிற அந்த கிண்டல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து கண்டுபிடிச்சது தான் இந்த அடை இல்லைனா தோசை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ கோதுமை ரவா ஒரு கப்பு, ஒரு சின்ன கொழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு அவல். இப்போ கோதுமை ரவாவை தனியாக ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அப்படியே ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் தான் மிக்சியில் ஒரு சொத்து மட்டும் வழுவழுன்னு ஆக்கிறாதீங்க, அப்புறம் கோதுமை தோசைக்கு இதுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். ஒரு சொத்து மட்டும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. தயிர் இருந்தால் தயிர் ஊற்றி ஊற வைங்க, இல்லைனா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதை வந்து அப்படியே அலம்பிட்டு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி அது கூட சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி அதில் போட்டு கலந்து வச்சிடலாம். அப்புறம் இந்த பாசிப்பருப்பு அவல் அதை வந்து ஒன்று ரெண்டாக குரகரன் பொடி பண்ணி அதையும் கலந்து வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு இந்த தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கருகப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமும் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ காஞ்சது தான் இருந்ததுனால நான் காஞ்சது போட்டேன், எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது போடணும், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தினமாக இந்த குரகுர அப்படின்னு ஊற்றினீங்கன்னா அடை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோசையாக வேணும்னா கொஞ்சம் வழுவழுப்பாக அரைச்சிக்கோங்க, வழுவழுன்னு ரொம்ப வழுன்னு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரவன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அடை மாதிரி இருக்கும். உங்களுக்கு பருப்பெல்லாம் உங்கள் இஷ்டம் தாங்க, உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, டேஸ்ட் வந்து இன்னும் கூடும். பருப்புகள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்துட்ருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட ரெடியாக அவங்களுக்கு ஒரு டைனோசரை போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இந்த பருப்பு இதெல்லாம் பொடி பண்ணி போடுறதோடு இல்லாமல் தனியாக ஊற வச்சு தோசை ஊற்றுற டைத்துக்கு கூட நீங்கள் அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பும் அவளும் மட்டும் லைட்டாக குறகுறப்பாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. கோதுமை ரவை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாமே வச்சு ஒன்றா வச்சு இந்த பருப்புகளோடு வச்சு அரைச்சி இதில் கலந்துட்டு நம்ம இம்மிடியேட்டாக தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் தேங்காய் சட்னி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் உப்புமா கிண்டல்லேருந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம எல்லோரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு ஆதரவு தந்துட்டுருக்க அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான இருக்கிற டிஷ்ஷஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். டைனோசர் தோசை நம்மளோடது ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நமக்கு ஒரு 1 hour போதும் இந்த தோசை நம்ம செய்கிறதுக்கு. நம்ம எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக வெளியில் போயிட்டு வந்தாலோ, இப்போ இந்த மாவெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம 2 சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த தோசைக்கான மாவு வந்து ஊறிடும். நம்ம உடனே ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துடலாம். வெளில போயிட்டு வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க மாவு இல்லைனாலும் 1 hour நம்ம டிஷ்ஷை வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி கூட, இன்னும் கொஞ்சம் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இது ஏதாவது 2-3 வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட விருப்பம்தான் சைட் டிஷ்ஷை. ஸோ வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. காலையில், நைட்டு, ஈவினிங் எந்த டயத்தில் வேணாலும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துகிட்ருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா 6 தோசை 6 அடை அளவுக்கு வருங்க. இதில் வந்து நான் தக்காளி பொடி வந்து சேர்த்துருக்கேங்க. தக்காளி இருக்கிறவங்க தக்காளி வச்சு அரைச்சிக்கலாம். எங்கிட்ட தக்காளி பொடி இருந்தது, அதை வந்து நான் 1 spoon வந்து சேர்த்துட்ருக்கேன். இந்த தக்காளி பொடி எப்படி சேர்த்துங்கிறதும் நான் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்கில். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, பூண்டு போட்டிருக்கிறதுனால நமக்கு பெருங்காயம் தேவையில்லை. ஸோ அதனால் அந்த பூண்டே போதுமானது. இப்போ மாவு வந்து தயார் நமக்கு, இவ்வளோதாங்க. எங்கிட்ட காஞ்ச கருவேப்பிலையும் காஞ்ச புதினா கொத்தமல்லி தான் இருந்தது, அதனால் நான் அதை பொடி பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அடை. ஸோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக. ஸோ நம்மளுடைய அருமையான ஒரு டைனோசர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு.